திருப்பதி ஏழுமலையான் கோவில் சொத்துக்களை தணிக்கை செய்யாமல் என்று ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் கோயில் தேவஸ்தானம் ஒப்புதல் அளித்துள்ளது. திருப்பதி கோயில் சொத்துக்களை தணிக்கை செய்ய உத்தரவிடக் கோரி ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் சுப்பிரமணியன் சுவாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையில் 5 ஆண்டுகால திருப்பதி கோயில் சொத்துக்கள் மற்றும் வரவு செலவு கணக்கை தலைமை கணக்கு தணிக்கையாளர் தணிக்கை செய்ய தேவஸ்தானம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலம் கோயில் வரவு செலவு கணக்கு விவரங்களை ஆந்திர அரசு மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரிடம் வழங்க உள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இதுகுறித்து நிறைவேற்றிய 202 பக்கங்கள் கொண்ட தீர்மானம் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது.